திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 718 அதிகாரம் அவையறிதல். பவணந்தியார் என்பவர் தொண்டை நாட்டிலே வாழ்ந்தவர். பல தமிழ் நூல்களை கசடர கற்றவர். தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட அனைத்து நூல்களையும் நன்கு ஆராய்ந்து இலக்கணத்தில் எவரும் தமக்கு நிகரில்லை என்று புலமையை பெற்றிருந்தார். அதேபோன்று வடமொழியிலும் பல நூல்களை பயின்று புலமை பெற்றிருந்தார். நிறைந்த கல்வியோடு அடக்கம், பொறுமை, நேர்மை முதலிய உயர்ந்த குணங்களையும் கொண்டிருந்தார். மற்றவர்கள் விரும்பி கேட்குமாறு இனிமையாக பேசுவதிலும் வல்லவராயிருந்தார். இவரது கல்வி அறிவையும் சொல்வன்மையையும் கண்டு கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியை ஆண்டு வந்த சீயகங்கன் என்னும் குறுநில மன்னன் இவரை அழைத்து உபசரித்து தன்னுடனே இருக்குமாறு வேண்டினார். அம்மன்னனும் கல்வி அறிவிலும் மற்ற குண நலன்களிலும் சிறந்து விளங்கியதால் அவர் கேட்டுக்கொண்டபடியே அவருடைய அவையில் பவணந்தியார் இருந்தார். பவணந்தியாரின் அனுபவ அறிவுரைகளை கேட்டு நல்லாட்சி புரிந்து வந்தார். அதோடு தன் நாட்டிலுள்ள அறிஞர் பலரையும் ஒன்று திரட்டி தமிழ் மொழியை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அம்மன்னன் பவணந்தியாரிடம், பழைய இலக்கண நூல்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியாதபடி விரிந்து பறந்து கிடக்கின்றன, ஆதலால் அவற்றையெல்லாம் தொகுத்து விளக்கி உலகம் இன்புற ஒரு நூலை உருவாக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டினார். மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க பவணந்தியாரும் அனைவரும் எளிதில் படித்து உணரும் வகையில் எளிய நடையில் தெளிவாக ஒரு இலக்கண நூலை இயற்றி அவரிடம் காட்டினார். அதை ஆவலுடன் படித்து பார்த்த மன்னன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்நூலை தன் அவையிலே அரங்கேற்றம் செய்து பவணந்தியாருக்கு பெரும் சிறப்பு செய்தான். அந்நூல் நன்னூல் என்னும் சிறந்த தமிழ் இலக்கண நூலாக இன்று வரை போற்றப்படுகிறது. தற்பொழுது வரை செந்தமிழுக்கான இலக்கண முறை நன்னூலை பின்பற்றியே உள்ளது. பவணந்தியார் துறவு நிலையை மேற்கொண்டதால் பின்னாளில் அவர் பவணந்தி முனிவர் என்று அழைக்கப்பட்டார். தாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் முன்பு கற்றவர் பேசுதல் நல்ல பயிர் விளைகின்ற பாத்தியில் நீரை பாய்ச்சுவது போல பயன் விளைவிக்கும் என்பதை உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உணர்வில்லாதவர்கள் முன் பேசுதல் சளைக்கும், உணர்பவர்கள் முன் பேசுவதே தளைக்கும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.